ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு தான் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிசாதம். புளிசாதத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டுங்க, ஒயிட் ரைஸில் வச்சேன். அதுக்கு ராம மாட்டை போடணும்னு மிளகாய் வச்சுட்டேங்க. ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம். இந்த ஃபேஸுக்கு வந்து நீங்கள் எலுமிச்சை சாதமும் வைக்கலாம், பெரிய நெல்லிக்காய் சாதமும் வைக்கலாம். கண்ணுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் திராட்சையும் வைக்கலாம். நான் வந்து குறுமுளகு யூஸ் பண்ணியிருக்கிறேன், 5 வச்சுருந்தேன். புருவத்துக்கு மிளகாய், மூக்கு ஆல்சோ ஸ்மைலிங். அண்ட் தென் இங்கே வந்து வெண்ணெய்க்கு பதிலாக ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். சுண்டல் வேவிச்சு வச்சுருக்கேங்க, உளுந்த வடை. அண்ட் தென் காது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம். சங்குக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு டெக்கரேஷனுக்காக பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. இது ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோவை, எல்லோரும் கேட்டதுனால. அவ்வளோதான். உளுந்த வடை எப்படி செஞ்சேன் அப்படின்னு எப்படி ஓட்ட வந்ததுனால கேட்டிருந்தீங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேங்க. வெரி ஈஸி தான் இந்த உளுந்த வடை ஓட்ட போடுறது. அவ்வளோதான். என்னோடய பெருமாள் இதுதான் முதல் வருஷம் இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்றேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பெருமாளும் எழுந்தருளாக ஈட்டார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.